அனைவருக்கும் வணக்கம். வீரபாண்டியன் மனைவி பாகம் 3 அத்தியாயங்கள் 28 மற்றும் 29. மரண கோட்டத்தில் தேவியின் சிறை கூடத்திற்கு முன்னால் உள்ள ஆவண கலரியில் கணக்கர் அரிய நாயகர் முணுமுணுத்துக் கொண்டிருந்தார். மலை போல குவிந்திருக்கும் செலவின கணக்கு சுவடிகளையும் மத்தியான வெயிலின் உக்கிரத்தை தாங்க முடியாமல் மலைப்பாம்பு போல அசந்து கிடக்கும் அவருடைய சம்சாரம் சின்ன கருப்பாயையும் பார்க்க பார்க்க அவருக்கு எரிச்சல் அதிகமாயிற்று. அதே சமயம் ஆவண கலரியின் முன்னால் இரு குதிரைகள் பூட்டிய மூடு வண்டி கடகடவென வந்து நிற்கும் சப்தம் கேட்கவே, அதோ அவர்கள் வந்து விட்டார்கள் என சின்ன கருப்பாயி ஒரு துள்ளலுடன் கூவி தன் பூத உடம்பை தூக்க முடியாமல் தூக்கிக் கொண்டு எழுந்து நின்றாள். மூடு வண்டியை ஓட்டிக் கொண்டு வந்த அப்துல்லா என்கிற காத்தவராயன் அந்த வண்டிக்குள் இருந்த ஊர்மிளாவை கீழே இறக்கி ஆவண அறைக்கு அழைத்து வந்து, இதோ இவள்தான் என் மகள் என அறிமுகப்படுத்தினான். ஊர்மிளா இஸ்லாமிய பெண்ணை போல வினோதமாக ஆடை அணிந்து அடையாளம் தெரியாதபடிக்கு முக்காடிட்டிருந்தாள். அப்துல்லாவின் அருகில் ஆடாமல் அசையாமல் நிற்கும் அவளை சின்ன கருப்பாயி வியப்புடன் உற்று நோக்கியவாறு, உனது பெயர் என்னம்மா என பரிவுடன் கேட்டாள். ஊர்மிளா பதில் சொல்வதற்குள் அப்துல்லா இடையில் சட்டென குறுக்கிட்டு, அவள் பெயர் லைலா என்றான். ஊர்மிளா மறந்து போய் தன் உண்மை பெயரை சொல்லிவிட்டால் என்ன செய்வது என அவன் பயந்தான். ஆனால் ஊர்மிளாவோ ஒன்றுமே சொல்லவில்லை. ஜீவனம் உருவமுற்ற மாயா சித்திரம் போலவே அவள் நின்று கொண்டிருந்தாள். லைலாவா, பெயரும் அழகாகத்தான் இருக்கிறது என வாயை பிளந்த கணக்கர் அரிய நாயகம் வைத்த விழி வாங்காமல் அந்த பெண்ணையே பார்த்து கொண்டிருந்தார். லைலா சம்பிரதாயப்படி முகத்திரை அணிந்திருந்தாள். அவளுடைய மதிவதனம் கருமேகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கும் நிலவை போல முகத்திரைக்குள் மறைந்திருந்தது. இளமையின் மதமதப்பும் அழகும் நிறைந்த அவளுடைய இரு விழிகளும் மட்டுமே வெளியில் தெரிந்தன. அந்த கரு விழிகளில் கொடிக்கொண்டிருந்த சோர்வும் சோகமும் முதற் பார்வையிலேயே எவரது இதயத்தையும் கவர்ந்துவிடக்கூடிய ஒரு தனி சக்தி உடையனவாக இருந்தன. அழகான பெண் ஒருத்தியிடம் ஒளி வீசும் சோகமோ துயரமோ எத்தகைய இரும்பு நெஞ்சம் படைத்தோரையும் இலகுவில் காந்தம் போல கவர்ந்து இழுத்துவிடும். அதற்கு கணக்கர் அரிய நாயகமும் விதிவிலக்கல்ல. அப்துல்லாவின் அருகில் நிற்கும் முக்காடிட்ட பெண்ணை பார்த்ததுமே அலாதியான கற்பனைகள் எல்லாம் கணக்கருக்கு பிறந்தன. கவியாக கூட மாறி விடுவாரோ என எண்ணும்படியாக இருந்தது. அவருடைய எரிச்சல் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் பறந்து போய் புதிய உற்சாகமும் பிறந்தது. ஏனம்மா இன்னும் முக்காடிட்டுக் கொண்டிருக்கிறாய்? உனது முகத்தை நாங்கள் பார்க்க கூடாதா என்ன என்றாள் சின்ன கருப்பாயி. எங்கள் பெண்கள் அந்நிய ஆடவர் முன்பு தங்கள் முகத்திரையை எடுக்க மாட்டார்கள். அது எங்களிடையே ஒரு வழக்கம் என்றால் ஊர்மிளாவை நோக்கியவாறு அப்துல்லா. ஆம் என்று அதற்கு தலையாட்டினாள் லைலா. நான் என்ன அந்நியம்மா, உங்களுக்கு சொந்தமாகி விட போகிறேன் என கணக்கர் அரிய நாயகம் கடைக்கண்ணால் லைலா எனப்படும் ஊர்மிளாவை பார்த்து பல்லிழித்தார். அது அவளுக்கு விகாரமாக தோன்றியது. அவள் சட்டென திரும்பி அப்துல்லாவின் முகத்தை பார்த்தாள். அவனோ பல்லை கடித்துக் கொண்டு முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டான். லைலா ஒரு நோன்புடன் வந்திருக்கிறாள். அது முடியும் வரை முக்காடை அகற்றுவதில்லை என கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறாள் என்றான் அப்துல்லா. லைலா பெயரும் அழகாகத்தான் இருக்கிறது, பெண்ணும் அழகாகத்தான் இருப்பாள் போல் இருக்கிறது. ஆனால் வாய் திறந்து கலகலவென்று பேச காணோமே என்றார் கணக்கர் அரிய நாயகம். அது அவளுடைய சுபாவமாக போய்விட்டது என குறைபட்டு கொண்ட அப்துல்லா ஊர்மிளாவை நோக்கி, பார்த்தாயா லைலா, இனி நீ கலகலவென்று பேசினால்தான் மற்றவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் என்றான். ஊர்மிளாவிற்கு அழுகை வந்துவிடும் போல் இருந்தது. ஆனால் நெஞ்சை அடக்கிக் கொண்டாள். அப்துல்லா தீவிரமாக சிந்தித்தபடி லைலாவை கடைக்கண்ணால் நோக்கிவிட்டு, லைலாவும் என் கூட உதவியாக இருப்பதால் நான் இங்கே வந்து காரியத்தை விரைவாக முடித்துக் கொண்டு போய்விடலாம் என்றான். ஆனால் நேர் இங்கே கொண்டு வந்து குவித்திருக்கிற செலவின கணக்குகள் ஏராளமாக இருக்கின்றனவே, அவற்றை தணிக்கை செய்யவே ஒரு வார காலமாகும். அதற்கு மேல் எங்கள் சுவடிகளில் அந்த கணக்குகளை பதிந்து கொண்டு உங்கள் சுவடிகளை திருப்பி அனுப்ப மேலும் ஒரு வாரம் ஆகுமே என்றார் அரிய நாயகம். அதனால் என்ன, இரவும் பகலும் இடைவிடாமல் கண்ணும் கருத்துமாக வேலை செய்தால் 2-3 நாட்களில் கூட காரியத்தை முடித்து விடலாம் இல்லையா லைலா என கேட்டான் அப்துல்லா. ஆம்,
என ஊமை போல தலையாட்டினாள் ஊர்மிளா. சின்ன கருப்பாயி சட்டென குறுக்கிட்டு, எங்கள் வீட்டுக்காரருக்கு வெள்ளெழுத்து பொழுதை இருட்டிவிட்டால் புள்ளி எழுத்துகள் சரியாக தெரியாது, மேலும் இரவில் வேறு கண்வழித்தால் அவருடைய உடம்புக்கும் ஆகாது என்றாள். அதனால் என்ன, அவரும் நீங்களும் கூட நிம்மதியாக உறங்கலாம். நானும் லைலாவும் இந்த அறையில் தங்கி எங்கள் பாடு எங்கள் காரியத்தை கவனித்துக் கொள்வோம். லைலா கணக்கில் கெட்டிக்காரி. நான் தணிக்கை செய்யப்பட்ட எங்கள் சுவடிகளிலிருந்து வேகமாக படித்து சொல்ல சொல்ல லைலா அதைவிட வேகமாக உங்கள் சுவடுகளில் எழுதி எல்லாவற்றையும் பதிந்து கொள்வாள். எங்களுக்கு நீங்கள் சிறு அகல் விளக்கு ஒன்று மட்டும் கொடுத்தால் போதும் என்றான் அப்துல்லா. சின்ன கருப்பாயி சட்டென குறுக்கிட்டு, எங்கள் வீட்டுக்காரருக்கு வெளிச்சம் இருந்தால் தூக்கம் வராது, அதனால் பக்கத்தில் உள்ள சமையலறை கதவை சாத்திக் கொண்டு உள்ளே உறங்குகிறோம். நீங்கள் இந்த அறையிலேயே தங்கி பொழுது விடியும் வரை கூட உங்கள் வேலையை பார்க்கலாம் என்றாள். ஆனால் என குரலை இழுத்தார் கணக்கர் அரியநாயகம். ஆனால் என்ன என கேட்டான் அப்துல்லா. இந்த ஆவண அறைக்கு பின்னால் தேவியின் சிறைக்கூடம் இருக்கிறது. அதற்கு முன்னால் இரண்டு பேர் காவல் புரிகிறார்கள். தேவிக்கு இரவு நேரத்தில் ஏதாவது தேவைப்பட்டால் அதோ அந்த இரும்பு கதவில் உள்ள சிறு துவாரத்தின் மூடியை திறந்து கொண்டு வீரர்கள் என்னிடம் அறிவிப்பார்கள். அதை நான் தான் மேலதிகாரிகளுக்கு அறிவிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என சற்றே தயங்கினார் கணக்கர் அரியநாயகம். அதையெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். அப்படி ஏதாவது தேவியின் காவலர் அழைத்தால் உடனே நான் உங்கள் சமையலறை கதவை தட்டி உங்களை எழுப்பி விடுவேன் என்றான் அப்துல்லா. அது சரிதான். ஆலயத்தில் அர்த்தஜாம மணி அடித்த பிறகு உங்கள் வேலைக்கு ஒரு தொந்தரவும் இருக்காது. அர்த்தஜாம மணி அடிக்கும் வரை நான் இந்த அறையில் இருப்பேன் என்றார் கணக்கர். ஏன் அப்படி இருக்க வேண்டும் என்பது இங்குள்ள விதியா என கேட்டான் அப்துல்லா. வேறு ஒன்றுமில்லை. மீனாட்சியம்மன் கோவிலில் அர்த்தஜாம மணி அடிக்கிற சமயத்தில் தேவிக்கு இரவு உணவும் சில சமயத்தில் கோவில் பிரசாதமும் வரும். அவற்றையெல்லாம் நான் மேலெழுந்த வாரியாக பரிசோதித்து விட்டு அந்த இரும்பு கதவுக்கு முன்னால் வைக்க வேண்டும். அவற்றையெல்லாம் உள்ளே எடுத்துக்கொள்ள தேவியின் காவலர்கள் அந்த இரும்பு கதவை திறப்பார்கள். அதே சமயம் நான் இங்கு இல்லாவிட்டால் நன்றாக இராது என்றார் அரியநாயகம். ஆமாம் என அப்துல்லாவின் கண்கள் அந்த அறையில் உள்ள அந்த இரும்பு கதவின் மீதே பதிந்திருந்தன. ஊர்மிளாவிற்கு தேகமெல்லாம் புல்லரித்தது. அந்த அறையில் உள்ள அந்த இரும்பு கதவின் மீதே பதிந்திருந்தன. ஊர்மிளாவிற்கு என்னமெல்லாம், அந்த இரும்பு கதவிற்கு அப்பால் அவளுடைய தமையருடைய பட்ட மகிழ்ச்சி சிறை வைக்கப்பட்டிருக்கிறாள். அந்த துர்பாக்கியவதியின் தலைவிதியை எண்ணினால் தன்னுடைய விதி அவ்வளவு கொடுமையானது அல்ல என கூட அவளுக்கு தோன்றியது. இரவில் அப்துல்லாவும் லைலாவும் ஆவண அறையில் தங்கி வேலை பார்க்கும் போது கணக்கர் தம்பதிகள் சமையல் அறையில் உறங்குவது என்றும், அப்துல்லாவிற்கு தேவைப்பட்டால் ஆவண அறைக்கு இடுப்பக்கம் உள்ள சிறு பண்டக அறையை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்றும் ஏற்பாடாயிற்று. அப்துல்லாவோ கணக்கரிடம் பல பொது விஷயங்களை பற்றியும் பேச்சு கொடுத்து தேவியின் சிறை பாதுகாப்பு பற்றிய நடைமுறைகளை பற்றி தந்திரமாக அறிந்து கொண்டான். அவற்றில் குறிப்பாக இரண்டு விஷயங்கள் அவனது மனதில் எதிரொலித்தன. தேவியின் சிறைக்கு முன்னால் இரண்டு சோழிய வீரர்கள் தான் காவல் இருக்கிறார்கள். தேவிக்காக அனுப்பப்படும் இரவில் மீதமான உணவும் பாத்திரங்களும் மறுநாள் உணவு அனுப்பும் போதுதான் திரும்பி வரும். இவை இரண்டையும் கொண்டு தேவியின் விடுதலை சம்பந்தமாக சூழ்ச்சி திட்டம் வகுக்க முடியுமா? ஊர்மிளாவோ சுரணையற்றவளாக இருந்தாள். யார் பேசுவதும் அவள் காதில் விழுவதாகவே தெரியவில்லை. அவள் உடல்தான் அங்கே இருந்ததே தவிர அவளது ஐம்புலன்களும் அந்த பாழடைந்த வீட்டையும் வீரசேகரனையும் நினைத்து நினைத்து மருகிக் கொண்டிருந்தது. அவனின் பரிதாபகரமான முகம் அவளுக்கு தோன்றி தோன்றி அவளை சித்திரவதை செய்தது. காணும் பொருட்கள் எல்லாம் வீரசேகரனின் அழகிய முகமாகவே அவளுக்கு தோன்றியது. இந்நேரம் குதிரை வண்டியுடன் வீரசேகரன் வந்து ஏமாற்றம் அடைந்திருப்பான். அதை நினைத்து பார்க்கவே லைலாவால் முடியவில்லை. சரி, இப்போதே செலவின கணக்குகளை எல்லாம் தணிக்கை செய்ய ஆரம்பித்து விடலாமா என கேட்டான் அப்துல்லா. இப்போதுதானே வந்தீர்கள், கொஞ்சம் சிரம பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். பாவம், அந்த பெண் லைலா களைத்து போய் நிற்கிறது. வாருங்கள், போய் சாப்பிடலாம் என்றாள் சின்ன கருப்பாயே. அப்போதுதான் கணக்கர் அரியநாயகத்திற்கு தம் வயிற்று பசியே நினைவிற்கு வந்தது. ஆம், வாருங்கள், போய் சாப்பிடலாம்.
காலையில் என் வீட்டுக்காரி சமைக்க ஆரம்பித்தாள். சற்று முன்தான் சமைத்து முடித்தாள். இத்தனைக்கும் அவள் செய்வது எல்லாம் ஒரு கீரை கூட்டும் பருப்பு சோறும் தான் என சிரித்த கணக்கர் அரிய நாயகம் ஆவண அறையின் வாசல் கதவை உட்புறமாக தாளிட்டு விட்டு அந்த அறையில் இருந்த இரும்பு கதவை மூன்று முறை தட்டி, நான் சாப்பிடப் போகிறேன் என சொல்லிவிட்டு அப்துல்லாவை அழைத்துக் கொண்டு பக்கத்தில் இருந்த தமது சமையல் அறைக்கு சென்றார். சின்ன கருப்பாயி தன் பூத சரீரத்தை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு தனது கணவருக்கும் அப்துல்லாவிற்கும் உற்சாகத்துடன் உணவு பரிமாறி விருந்தோமல் செய்தாள். அப்துல்லா திருப்தியாக சாப்பிட்டு ஆயிரம் நன்றிகள் கூறி கணக்கர் தம்பதிகளை அளவு மீறி முகஸ்துதி செய்தான். ஊர்மிளா மட்டும் ஒன்றுமே சாப்பிடவே இல்லை. அவள் ஒன்று பேசவும் இல்லை. முக்காடிட்ட மௌன பதுமையாகவே விளங்கினாள். சின்ன கருப்பாயி அதற்காக மனம் வருந்தி, இதென்னடி இந்த பெண் அதிசயமாக இருக்கிறது, ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கிறதே. நாங்கள் செய்யும் சமையல் விதங்கள் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் நீ வழக்கமாக சாப்பிடுவதை நீயே வேண்டுமானால் கூட சமைத்துக் கொள்ளலாமே என குறைப்பட்டாள். இப்போதெல்லாம் அவளுக்கு பட்டினி கிடப்பது பழக்கமாகிவிட்டது. உண்ணாவிரதம் இருந்து இறைவனின் திருவடிகளை சேர்ந்துவிட எண்ணிவிட்டாளோ என்னவோ. அவள் இங்கு வந்த வேலை முடிகிற வரையாவது உயிரை வைத்துக் கொண்டிருந்தால் நல்லது என்று அப்துல்லா பாசியம் செய்வது போல சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பில் ஏளனமும் பொறாமையும் வேதனையும் தான் அடியில் ஆழ்ந்திருந்தன. அவனை நிமிர்ந்து நோக்கினாள் ஊர்மிளா. அப்போது அவளுடைய விழிகள் துடித்த பார்வை, நீங்கள் சொல்லாமல் நான் உயிரை விடமாட்டேன் என உணர்த்துவது போல் இருந்தது. கணக்கருப்போ அந்த விழிகளை நோக்கி ஓயாமல் தமது பார்வையை திருப்ப வேண்டும் என்ற ஆசையை அடக்க முடியவில்லை. உங்களுடைய இஸ்லாம் மார்க்கத்தில் ஒருவனுக்கு தமது சம்சாரத்தை பிடிக்கவில்லை என்றால் அவளை விவாகரத்து செய்துவிட்டு தனக்கு இஷ்டமான வேறு ஒருத்தியை புனர் விவாகம் செய்து கொள்ள முடியும் இல்லையா என கேட்ட கணக்கர் அரிய நாயகம் லைலாவை கடைக்கண்ணால் பார்த்தார். ஆமாம், ஒரு பெண் கூட எங்கள் இஸ்லாம் மார்க்கத்திற்கு மாறிவிட்டால் தன் கணவனை மனவிலக்கு செய்துவிட்டு வேறு எவனை வேண்டுமானாலும் தன் புது மதத்திற்குள் கல்யாணம் செய்து கொண்டு எங்கே வேண்டுமானாலும் போய்விடலாம் என அப்துல்லா அழுத்தமான குரலில் சொன்னான். அந்த வார்த்தைகள் ஊர்மிளாவின் நெஞ்சில் சுருக்கென தைத்தது. அவள் பல்லை கடித்துக் கொண்டு தனது வேதனைகளை மென்று விழுங்கினாள். உமது பெண் லைலாவிற்கு திருமணம் ஆகிவிட்டதா என கேட்டார் கணக்கர். ஆகிவிட்டது. ஆனால் அவள் தன் புருஷனோடு வாழ விரும்பவில்லை. அவனை விட்டு விலகிவிடவே விரும்புகிறாள் என்றார் அப்துல்லா ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டு. அப்படியானால் உமது பெண்ணை நம்மவர் ஒருவருக்கு புனர் விவாகம் செய்து கொடுப்பீரா? அதாவது உம்முடைய மதத்திற்கு மாறினால் இந்த பெண்ணை தயங்காமல் செய்து கொடுத்து விடுவீர் இல்லையா என கணக்கர் அரிய நாயகம் மீண்டும் லைலாவை ஆசை ஒழிய கடைக்கண்ணால் பார்த்தார். ஆம் என்றார் அப்துல்லா. அவனை ஊர்மிளா சடக்கென நிமிர்ந்து பார்த்தாள். அந்த பார்வையை தாங்க முடியாமல் அப்துல்லா தலை குனிந்து கொண்டான். சாப்பாட்டு வேலை முடிந்ததும் எல்லோரும் சமையல் அறையை விட்டு மறுபடி ஆவணக்கலரியை வந்து அடைந்தனர். அப்துல்லாவின் கண்கள் அந்த அறையில் இருந்த இரும்பு கதவின் மீதே பதிந்திருந்தன. அவனுடைய நெஞ்சு ஒரு சூழ்ச்சி திட்டத்தை பின்னி முடைய தொடங்கியது. அவன் ஒரு கணக்கு சுவடிக்கட்டை பிரித்தபடி கணக்கர் அரிய நாயகத்திடம் பேச்சை ஆரம்பித்தான். சிறையில் உள்ள தேவிக்கு மத்தியான போஜனம் அனுப்பியாகிவிட்டது போல் இருக்கிறதே என அப்துல்லா சாதாரணமாகவும் அலட்சியமாகவும் கேட்பவன் போல வினவினான். இல்லை, இன்றைக்கு தேவிக்கு சோமவார விரதம் என எழுத்தாணியால் நகத்தின் அழுக்கை துளாவ ஆரம்பித்தார் கணக்கர். சோமவார விரதமா என திடுக்கிட்டான் அப்துல்லா. ஆமாம், இன்று திங்கட்கிழமை அல்லவா? எங்கள் மதத்து பெண்கள் தங்கள் கணவனுக்காக சோமவார விரதம் இருப்பார்கள். ஆனால் தேவி என்ன விரதம் இருந்து என்ன பலன் கிடைக்கப் போகிறது? அந்த புண்ணியவதி தன் கணவனின் முகத்தை கூட பார்க்க முடியாது. இந்த சிறைக்கோட்டத்தை விட்டு தேவியின் பிராணனை கூட தப்பிப்போக விடமாட்டார்கள் என்றார் கணக்கர். சட்டென லைலா தன்னை மறந்தவளாக, தேவியை இன்னுமா விடமாட்டீர்கள்? திட்டி விஷம் போன்ற அந்த கற்பரசியை இன்னும் விடாமல் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என பொறுமினாள். உடனே அப்துல்லா சட்டென நிலைமையை சமாளிக்க முன் வந்தவனாக கணக்கர் அரிய நாயகத்தை நோக்கி, லைலாவிற்கு எப்போதுமே கோழை மனது. தேவிக்காக பலர் சாகிறார்கள் என இவள் கேள்விப்பட்டாள்.
தேவி திட்டி விஷம் போன்ற கற்பரசி, அந்த விஷத்தை உங்கள் பக்கத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, இந்த வேலையை விட்டுவிடக் கூடாதா? விதியோடு விளையாடுகிறீர்களே என லைலா உங்களுக்காக பரிதாபப்படுகிறாள். ஆனால் இவள் தன் மனதை நினைப்பதை எப்போதுமே சரியாகவே சொல்வதே இல்லை என்றான் அப்துல்லா. அந்நிய நாட்டிலிருந்து வந்த பெண்தானே, தேவியின் கதையை கேட்கும் பெண்கள் எல்லாம் பரிதாபப்படத்தான் செய்வார்கள். ஆனால் அரசியல் கடமைகளுக்காக அதையெல்லாம் துச்சமாகத்தான் மதிக்க வேண்டும். தேவி சிறைக்குள்ளேயே பிராணனை விட வேண்டும் என்று தலைவிதி இருந்தால் அதுபடிதான் ஆக வேண்டும் என்றார் கணக்கர். இன்றைக்கு முழுவதும் தேவி எதுவுமே சாப்பிட மாட்டாரா என அப்துல்லாவும் சர்வசாதாரணமாக கேட்பது போல வருத்தத்துடன் கேட்டான். இல்லை, ராத்திரிக்கு பலகாரமாக தேவிக்கு அப்பம் செய்து அனுப்ப போகிறேன். தேவிக்கு சுடச்சுட தேவையான பொருட்களை எல்லாம் நான் தான் ஆக்கி அனுப்ப வேண்டும் என சொன்ன சின்ன கருப்பாயி அவர்கள் பேச்சிலேயே கலந்து கொள்ளாத லைலாவின் பக்கம் திரும்பி, லைலா, நீ அப்பம் சாப்பிட்டிருக்கிறாயா? சாப்பிட ரொம்ப நன்றாக இருக்கும். நீங்கள் எல்லாம் அப்பம் செய்வீர்களா என கேட்டாள். உடனே அப்துல்லாவிற்கு சட்டென ஒரு யோசனை தோன்றியது. எங்கள் லைலா கோதுமையால் ஒரு நூதனமான அடை செய்வாள். மிகவும் ருசியாக இருக்கும். அது கனமாகவும் இருக்கும், கன ருசியாகவும் இருக்கும் என்றான் அப்துல்லா. நூதனமான கோதுமை அடையா என சின்ன கருப்பாயி வியப்புடன் கேட்டாள். ஆமாம், இன்று இரவு நீங்கள் சமைக்க வேண்டாம், லைலாவையே அந்த நூதனமான கோதுமை அடையை சுட்டுத்தர சொல்கிறேன். அதில் சில கோதுமை அடைகளை நீங்கள் தேவிக்கு பலகாரமாக அனுப்பலாம் என்றான் அப்துல்லா உற்சாகமாக. ஆனால் லைலா ஒன்றும் புரியாமல் தன் மெல்லிய முகத்திரை வழியே அப்துல்லாவை உற்று நோக்கினாள். அவன் கண்களில் இருந்த பாவத்தை புரிந்து கொண்டு பேசாமல் தலை கவிழ்ந்தாள். அப்படியே செய்துவிட்டால் போகிறது. உங்கள் வினோதமான கோதுமை அடையை சாப்பிட்டது போலவும் இருக்கும், எனக்கும் கொஞ்சம் வேலை மிச்சமாகும் என்றாள் சின்ன கருப்பாயி. தன் பெரிய உடம்பை தூக்கிக் கொண்டு இறைக்க இறைக்க தேவிக்கு சோமவார பலகாரம் தயாரிக்க வேண்டியதில்லை என்பதில் அந்த அம்மாளுக்கு அளவு கடந்த பூரிப்பு ஏற்பட்டது. சமையல் அறைக்கு சென்று நிம்மதியாக தலை சாய்க்க தொடங்கிவிட்டாள். ஆவண அறையில் லைலா தன் முத்து போன்ற கையெழுத்தில் கணக்குகளை சுவடிகளில் பதிந்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்து அடிக்கடி பெருமூச்சு விட்டுக் கொண்டிருந்த கணக்கர் உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு என்றபடி தூங்கி வழிய ஆரம்பித்தார். அந்த சமயம் அப்துல்லா சட்டென ஒரு ஓலை நெருக்கில் வெகு நேரமாக யோசித்துக் கொண்டிருந்த ஒன்றை எழுதி அந்த ஓலை நெருக்கை ரகசியமாக லைலாவின் கைக்குள் திணித்து அவளுடைய காதுக்குள் ஏதோ குறிப்பாக சொன்னான். சரி, நீங்கள் சொன்னபடியே செய்கிறேன் என லைலா அந்த ஓலை நெருக்கை வாங்கி தனது முட்டாக்கினுள் மறைத்து வைத்துக் கொண்டாள். சிறிது நேரத்தில் சின்ன கருப்பாயும் நித்திரை தெளிந்து, அடடா, நேரமாகிவிட்டதே, தேவிக்கு பலகாரம் தயாரிக்க வேண்டும். இன்று சோமவாரமாயிற்றே, போய் ஸ்நானம் செய்துவிட்டு வந்து பூஜை வேறு ஆரம்பிக்க வேண்டும் என பரபரப்புடன் வந்தாள். நீங்கள் சென்று ஸ்நானம் செய்துவிட்டு உங்கள் பூஜையை முடியுங்கள். அதற்குள் லைலா சமையலை ஆரம்பித்து எங்களுடைய வினோதமான கோதுமை அடைகளை தயாரித்து விடுவாள் என சொன்ன அப்துல்லா குறிப்பாக லைலாவை பார்த்து அவளுக்கு ஏதோ ஜாடை காட்டிய வண்ணம், லைலா, நீ செய்யும் வினோதமான அடை தேவிக்கு இன்று இரவு பலகாரமாக போவதால் நன்றாக கவனித்து செய். அடை கொஞ்சம் பெரியதாகவும் இருக்க வேண்டும் என்றான். ஊர்மிளா எந்தவித உணர்ச்சியுமின்றி சமையல் அறையை நோக்கி நடந்தாள். அவள் நடந்து செல்லும் அழுகையே கண் கொட்டாமல் கவனித்துக் கொண்டிருந்தார் அரிய நாயகம். அப்துல்லாவின் மனதில் ஆயிரம் ஆயிரம் உணர்ச்சிகள் தோன்றி மறைந்தன. அவனது பார்வைக்கு அடங்காமல் ஆவண அறையின் ஒரு புறமாக இருந்த இரும்பு கதவு இரவில் அகல் விளக்கு வெளிச்சத்தில் பிரம்மாண்டமாக தோற்றமளித்துக் கொண்டிருந்தது. ஈரமில்லா நெஞ்சத்தினரை போல் அல்லவா அந்த இரும்பு கதவு தேவியை தரிசிக்க முடியாமல் தடை செய்கிறது என அவன் எண்ணமிட்டான். தன் முயற்சி மட்டும் படித்து விட்டால் பலர் சாவார்கள். ஆம், சாகத்தான் வேண்டும். திட்டி விஷம் போன்ற கற்பின் செல்வியை இன்னும் விடாமல் சிறை வைத்தவர்கள் சாகத்தானே வேண்டும். விதியோடு விளையாடியவர்கள் சாகத்தானே வேண்டும். அதுதான் விதியின் வண்ணம். ஆனால் ஊர்மிளா சாகப்போவது? கற்பரசியின் விடுதலைக்காக ஒருத்தி சாக நேர்ந்தால் அவளும் புனிதமாகி விடுவாள். தியாகத்தின் பலிபீடத்தில் அவளும் ஜீவன் முக்தி அடைந்து விடுவாள். என் கண்ணியமும் காப்பாற்றப்பட்டு விடும். ஆமாம், ஊர்மிளா தன் மாசுகளை எல்லாம் இந்த தியாகம் ஒன்றினால் தான் கழுவிக் கொள்ள வேண்டும்.
இதற்கு அவள் எனக்கு 1000 நன்றிகள் செலுத்த வேண்டும். ஆனால் அவள் ஏன் ஜீவனற்றவளைப் போல நடந்து கொள்கிறாள்? ஏன், ஏன்? இவ்வாறெல்லாம் நினைத்த அப்துல்லா என்கிற காத்தவராயனுக்கு ஆத்திரம் ஒரு புறமும் அழுகை ஒரு புறமும் துக்கம் ஒரு புறமும் சூழ்ந்து கொண்டிருந்தன. சமையல் அறைக்குள் சென்ற ஊர்மிளாவோ உயிரற்ற சித்திரம் போல கனமான கோதுமை அடைகள் சுட ஆரம்பித்தாள். அவளுடைய மனம் வீரசேகரனை நோக்கி சென்றது. இந்நேரம் வீரசேகரன் அந்த பாழடைந்த வீட்டிற்கு வந்து தன்னை தேடி இருப்பான். தான் இல்லாததைக் கண்டு எப்படி அலறினானோ? அவன் கதை என்ன வாயிற்றோ? இவ்வாறு நினைத்த ஊர்மிளா சிறிது நேரம் இந்த உலகத்து சிந்தனையற்றவளாக பித்தி பிடித்தவள் போல இருந்தாள். சட்டியில் கொதித்த நெய்யில் ஒரு துளி தெரித்து சுட்ட போதுதான் அவளுக்கு சுரணையே ஏற்பட்டது. இனிமேல் வீரசேகரனை பற்றி நினைக்கவே கூடாது. எப்படியாவது தன் மனதை கல்லாக்கிக் கொள்ள வேண்டும் என முடிவு செய்தாள். என்ன லைலா, தேவிக்கும் சேர்த்து அடைகள் செய்கிறாய் அல்லவா என அப்துல்லா உள்ளே வந்து குரல் கொடுத்தான். அவன் சொன்ன பிரகாரமே தேவிக்கு விசேஷமாக பெரிய கோதுமை அடை ஒன்று சுட்ட லைலா அவன் தன்னிடம் ரகசியமாக கொடுத்திருந்த சிறு ஓலை நறுக்கு ஒன்றை முக்காட்டிற்குள்ளிருந்து எடுத்தாள். இரண்டு சிறு அடைகளுக்கு இடையே சட்டென யாரும் கவனிக்காத போது அந்த ஒளி நெருக்கை வைத்து ஒரு கனமான அடையாக்கி அதை தனியாக எடுத்து வைத்தாள். அந்த அடைக்குள் அப்துல்லா எழுதிய சிறு ஓலை நெருக்கு இருக்கிறது என்பதோ அது மற்ற உணவுப் பொருட்களோடு தேவியின் கைக்கு போகப் போகிறது என்றோ யாரும் சந்தேகிக்க முடியாதபடி இருந்தது. அன்று இரவு தேவியின் சோமவார விரதத்திற்கு பூக்களும் பழங்களும் ஒரு சொம்பில் பாலும் வந்திருந்தன. சின்ன கருப்பாகி பாலை சுட சுட காய்ச்சி வைத்தாள். தேவிக்கு செல்ல வேண்டிய இரவு உணவு கூடையில் தேவிக்கு தன் கைக்கு வந்த ஏதோ கோதுமை அடையை எடுத்து வைத்தாள். கணக்கர் கிளம்புவதற்குள் அப்துல்லா அவசரமாக சாப்பிட்டு விட்டு இணையை விட்டு எழுந்து வந்தான். ஊர்மிளா ரகசியமாக கொடுத்த ஒரு விசேஷ அடையை எப்படியாவது தேவியின் உணவு கூடைக்குள் மாற்றி வைத்து விட வேண்டும் என திட்டமிட்டான். அந்த கோதுமை அடைக்குள்தான் அவன் தேவிக்கு எழுதிய சிறு ஓலை நறுக்கு வைக்கப்பட்டிருந்தது. நெஞ்சு திக் திக்கென அடித்துக் கொள்ள நலியாமல் சென்று அந்த அடையை தேவியின் உணவு கூடையில் யாருக்கும் தெரியாமல் மாற்றி வைத்து விட்டு வந்தான். அவன் நெஞ்சு கலவரத்தால் படபடவென அடித்துக் கொண்டது. மீனாட்சி அம்மன் கோவிலில் அர்த்தஜாம மணி அடிக்கும் நேரமும் வந்தது. கணக்கர் அரியநாயகம் இரும்பு கதவிற்கு முன்னால் வந்து அதை 3 முறை தட்டி, தேவிக்கு போஜனம் வந்திருக்கிறது, கதவை திறந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போங்கள் என கூவினார். அடுத்த கணம் இரும்பு கதவு லேசாக திறக்கப்பட்டது. உணவு வகைகளை உள்ளே காவல் இருந்த இரு சோழிய வீரர்களில் ஒருவனான வில்லவன் எடுத்துக்கொண்டதும் கதவு டக்கென மறுபடி மூடிக்கொண்டது. அப்துல்லாவின் நெஞ்சு வேகமாக அடித்துக் கொண்டது. இனிமேல் அந்த இரும்பு கதவு மறுநாள் தேவிக்கு காலை உணவு எடுத்து போகும்போதுதான் திறக்கப்படும். அப்போதுதான் தேவி அறிந்தே மிச்சப்பட்டவைகளும் கூடையும் வெளியே வரும் என்பதும், தேவியிடமிருந்து பதில் திருமுகம் வரக்கூடியதாக இருந்தால் அப்போதுதான் வரும் என்பதும் அப்துல்லாவிற்கு தெரியும். ஆனால் அந்த விசேஷமான கோதுமை அடையை சோழிய காவலர்கள் அன்றைய தினம் எதிர்பாராத விதமாக பரிசோதிக்க ஆரம்பித்து விட்டால் என்ன செய்வது? உடனே அப்துல்லாவின் முகம் வெளியேறியது. படபடக்கும் தனது இருதயத்தை கெட்டியாக பிடித்துக் கொண்டு காற்றாட வெளியே வந்தான். அவனை மௌனமாக கவனித்துக் கொண்டிருந்த லைலா கணித்து சந்தித்தாள். ஆனால் அப்துல்லா ஒன்றுமே சொல்லவில்லை. வீரசேகரின் பாழடைந்த வீட்டிலிருந்து ஊர்மிளாவை அவன் பிரிந்து வந்ததிலிருந்து அவள் தானாக எதுவுமே அவனிடம் பேசுவதில்லை. அவனே முதலில் பேசட்டும் என்றுதான் காத்திருப்பாள். ஆனால் இப்போது அவளே மௌனத்தை கலைத்து பேச முற்பட்டாள். தேவியை சிரமிக்கும் முயற்சி இன்று இரவா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என ஊர்மிளா மிக மெல்லிய குரலில் கேட்டாள். இல்லை, இன்று இரவு எதையும் எதிர்பார்க்க முடியாது. நாளை இரவுதான் நடைபெறும். நீ தயார்தானே என்றான் அப்துல்லா. நான் எப்போதுமே தயார்தான் என்றாள் லைலா. அதன் பிறகு இருவரும் ஒருவரோடு ஒருவர் எதுவும் பேசிக் கொள்ளவில்லை. தனது முகத்தை திருப்பிக் கொண்டு பெருமூச்சு விட்டான் அப்துல்லா. ஊர்மிளா சோக பதுமையாக அசைவற்று நின்றாள். அந்த சோக வெள்ளத்தால் அமுங்கி ஜீவனற்று கிடந்த அவள் உள்ளத்தின் ஒரு கோடியிலே நாளை இரவு தன் அண்ணி விடுதலை அடைந்து விடுவாள் என்கிற ஓர் உணர்ச்சி மட்டுமே உயிருடன் தலையெடுத்து நின்றது. மனிதன் மனப்பூர்வமாக காதலிக்க தொடங்கிவிட்டால் அவனுக்கு பாலைவனமும் சொர்க்க பூமியாக மாறுகிறது.
வாழ்க்கையே ஆனந்த உற்சவமாக தோன்றுகிறது. அவன் எப்போதும் இதிலும் தன் காதலியை தவிர வேறு எதையும் காண முடியாத குருடனாகவும் ஆகிவிடுகிறான். மின்னலை கண்டவனுக்கு அதன் ஒளிவீச்சை தவிர மற்றது அனைத்துமே புலனாகாத இருட்டாகவே இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில்தான் வீரசேகரனும் விளங்கினான். ஜனநாதனின் மாளிகையில் இருந்த மூடுவண்டி ஒன்றை விரைவாக கொண்டு வருவதாக ஊர்மிளாவிடம் சொல்லிவிட்டு பிரிந்து சென்ற அவன் சொன்ன பிரகாரமே இரண்டு குதிரைகள் பூட்டிய மூடுவண்டி ஒன்றை வெகு வேகமாக ஓட்டிக்கொண்டு பாலடைந்த வீட்டை நோக்கி திரும்பி விரைந்து வந்தான். அந்த மூடுவண்டியில் அவனுடன் உல்லாசமாக கிளம்பி வர ஊர்மிளா இந்நேரம் அந்த வீட்டில் காத்து கொண்டிருப்பாள். வெளியூர் பிரயாணத்திற்கு தேவையான மூட்டை முடிச்சுகளை எல்லாம் கட்டி வைத்துவிட்டு வீரசேகரனோடு புது வாழ்வு தொடங்க தயாராக அவனை எதிர்நோக்கி புன்முறுவலுடன் காத்திருப்பாள். ஊர்மிளாவை பற்றி நினைக்கும் போதே அவனுடைய இதய மலரில் இனிய சுகந்த வாடை வீசுவது போல் இருந்தது. ஊர்மிளா என்னும் அந்த அன்பு சுனையை மட்டுமே அவன் தன் வாழ்நாளில் சந்திக்காது இருந்திருப்பானேயானால் அவனுடைய வாழ்வே வர்ணதொரு பாலைவனமாக இருக்கும். வாழ்முனைகளையும் போர்க்களங்களையும் இரத்த வெள்ளத்தையும் வெறி கூச்சல்களையும் அரசியல் மோசடிகளையும் கண்டு கண்டு மறந்து போயிருந்த அவனுடைய உள்ளம் ஊர்மிளாவின் புன்னகை ஒன்றினாலே புத்துணர்ச்சி பெற்றிருக்க முடியும் என்றெல்லாம் அவன் சிந்தித்தான். மூடுவண்டி பல வீதிகளை கடந்து கன வேகமாக வந்து கொண்டிருந்தது. குதிரைகளின் வேகத்தை கட்டுப்படுத்த அடிக்கடி கடிவாளத்தை இழுத்து பிடித்த வீரசேகரன் தறிக்கெட்டு ஓடும் தன் மனதை மட்டும் கட்டுப்படுத்த முடியாதவனாக தவித்தான். அவள் காத்திருந்த பாழடைந்த வீட்டை நோக்கி அந்த மூடுவண்டி வேகமாக திரும்பிய போது எதிரே ஒருத்தி வீதியின் நடுவே நின்று வழியை மறித்துக் கொண்டு, ஏய், வண்டியை நிறுத்து, மூடு வண்டிக்குள் எந்த வஞ்சகியை ஒழித்து வைத்திருக்கிறாய் என கூச்சலிட்டாள். வீரசேகரன் தன் பலம் கொண்டு மட்டும் குதிரையின் கடிவாளத்தை பிடித்து இழுத்து வண்டியை சரக்கென நிறுத்தினான். பேய் சிரிப்பு சிரித்தாள் அந்த ஸ்திரீ. தலைவிரி கோலமாக கண்கள் கனல் கக்க பத்திரகாளி போலவும் பைத்தியக்காரி போலவும் காணப்பட்ட அந்த ஸ்திரீ வேறு யாருமல்ல, சிவகாமிதான். அந்த மோக பிசாசு எங்கே தன்னை இனம் கண்டுபிடித்து விடுவாளோ என பயந்த வீரசேகரன் சட்டென வண்டியை திருப்பி வேறு வீதியின் வழியாக வேகமாக ஓட்டி சுற்று வழிகளில் வந்து பாலடைந்த வீட்டின் கொள்ளைப்புறம் வண்டியை நிறுத்தினான். அந்த வீட்டின் கொள்ளைப்புற கதவு உட்புறமாக தாளிடப்பட்டிருந்ததால் வீட்டின் முன்புறம் நோக்கி அவன் நடந்தான். இந்நேரம் வீட்டிற்குள் ஊர்மிளா என்ன செய்து கொண்டிருப்பாள்? வெளியூருக்கு பறந்து வருவதற்கு தேவையான பிரயாண பொருட்களை எல்லாம் முட்டை கட்டி வைத்துவிட்டு தன்னை எதிர்நோக்கி ஒவ்வொரு கணத்தையும் ஒவ்வொரு யுகமாக கழித்திருப்பாள். ஒருவேளை ஊர்மிளா நிலை கண்ணாடி முன்பு நின்று தன்னை இஸ்லாமிய பெண்ணை போல அலங்கரித்துக் கொள்வதில் முனைந்திருப்பாள். வாழ்வு முழுவதும் சோகம் ஒன்றையே கண்டிருந்த அவளது உள்ளம் புது வாழ்வு பெறப்போகிறோம் என்கிற ஆனந்த போதையால் பொங்கி வழிந்து கொண்டிருக்கும் என கற்பனை செய்து துடிதுடித்துக் கொண்டிருந்த வீரசேகரனின் உணர்ச்சி வெள்ளம் நெஞ்சை வெடித்துக் கொண்டு வெளியேறி ஆனந்த வாரதியாக வானவெளியெங்கும் பொங்கி வழிந்திடும் போல் இருந்தது. அத்தகைய உற்சாகத்துடன் வீட்டின் முன்புறமாக வந்து சேர்ந்த வீரசேகரன் அங்கே தெருவாசர் கதவு வழக்கத்திற்கு மாறாக திறந்து கிடப்பதை கண்டதுமே சிறிது துணுக்குற்றான். தெருவாசலில் ஊர்மிளா அவனுக்காக காத்திருக்கவும் இல்லை. ஒரு துள்ளலுடன் வீட்டிற்குள் பாய்ந்து சென்று பார்த்தான் வீரசேகரன். குளக்கூடத்தில் பிரயாணத்திற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தயாராக மூட்டை கட்டி வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் அவற்றின் அருகில் ஊர்மிளா தென்படவில்லை. ஒருவேளை தனக்கு பிடித்தமான கட்டு சாதம் தயாரித்துக் கொண்டிருப்பாளோ என எண்ணியவனாக சமையல் அறைக்குள் ஓடி சென்று பார்த்தான். அங்கும் அவளை காணவில்லை. மேன்மாடத்தில் உள்ள அவனுடைய படுக்கையறை முதலாக கொள்ளைப்புறத்து கூடம் வரை ஒவ்வொரு அறையாக தேடி பார்த்தான். அவனுக்கு வியப்பும் ஏமாற்றமும் போட்டியிட்டன. ஒருவேளை ஊர்மிளா புது உல்லாசத்தில் ஒளிந்து விளையாடுகிறாளோ, ஞானத்துடன் எங்காவது பதுங்கிக் கொண்டிருப்பாளோ? ஊர்மிளா, ஊர்மிளா என வீரசேகரன் நெஞ்சில் இருந்து உயிரே கிழிந்து விடும்படி உறக்க கூவி கூப்பிட்டான். அதற்கும் ஒருவித பதிலும் இல்லை. ஊர்மிளா எப்படி திடீரென மறைந்திருப்பாள்? இது என்ன, மாயமா மந்திரமா என வீரசேகரன் தவித்தவித்தவனாக வீடு முழுவதும் சுற்றி சுற்றி பார்த்தான். ஊர்மிளா, ஊர்மிளா என மீண்டும் பலம் கொண்ட மட்டும் கத்தினான். அவனது குரல்தான் மீண்டும் மீண்டும் எதிரொலித்ததே தவிர எவ்வித பதிலும் வரவில்லை.
எங்கே போனாள்? வேலைக்காரன் சங்கிலி கருப்பையாவை கூட காணோமே, அவனும் எங்கே போனான்? ஒருவேளை பிரயாணத்திற்கு தேவையான ஏதாவது பொருளை அவசரமாக வாங்கி வரும்படி அவனை வெளியே அனுப்பியிருப்பாளோ? அப்படியானால் அவனை அனுப்பிவிட்டு இவள் எங்கே சென்றால் எதற்காக போக வேண்டும்? சிந்திக்க சிந்திக்க வீரசேகரனின் மூளை பலவாறாக சிதைந்து குழம்பியது. திடீரென அவன் முகக்கலையே மாறிவிட்டது. உடம்பு லேசாக நடுங்கள் ஆயிற்று. ஒருவேளை ஒருவேளை ஊர்மிளா திடீரென மனம் மாறி எங்காவது ஆற்றிலோ குளத்திலோ விழுந்து செத்துப்போக எண்ணி இருப்பாளோ? ஐயோ ஊர்மிளா, கடைசியில் நீ என்னை வஞ்சித்து விட்டாயா? புத்துயிர் பெற்றது போல தோன்றிய உனது இருதயம் கடைசியில் பொடி சாம்பலாக்கி கருகி விட்டதா? அப்படி இருக்காது. அப்படி மட்டும் இருந்தால் கடைசியில் நீ என்னிடம் அன்பு முகம் காட்டி இருக்க மாட்டாயே. உனது கனிந்த பார்வை, அன்பு பணிவிடைகள், உல்லாச புன்முறுவல்கள், புனர்வாழ்வை பற்றிய கனவு, அத்தனையும் என்னை ஏமாற்றத்தானா? உனக்காக ஓடோடி வந்த என்னை உருக்குலையே செய்து விடுவாயா? சம்மதம் என கூறும் உனது உதட்டு அசைவிற்காக என் உடன்பிறப்பான கடமையையும் மறந்தேனே. சுயநலத்திற்காக ராஜதுரோகம் புரிந்த எனக்கு சரியான புத்தி கற்பித்து விட்டாயா? உன் வாழ்க்கையில் எனக்கு இந்த ஜென்மத்தில் இடமே இல்லையா? அதை நிரூபித்து விட்டாயா? இனி வாழ்க்கையில் எனக்கு என்ன இருக்கிறது? நீ இல்லாமல் நான் எதற்காக உயிர் வாழ வேண்டும்? ராஜதுரோகம் புரிந்து கடமை தவறிய மாவீரனுக்கு காதலியும் இல்லாவிட்டால் அவன் எதற்காக உயிர் வாழ வேண்டும்? எனக்கு கிடைக்க போகும் பயங்கர தண்டனைக்காக ஒரு சுட்டு கண்ணீர் வடிக்க கூட இனி யார்தான் இருக்கிறார்கள்? நான் வஞ்சிக்கப்பட்டேன், துரோகியானேன் என பிரலாபித்தபடியே வீரசேகரனின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிற்று. ஆனால் அவனுடைய மனதின் வேறு ஒரு மூலையில் ஊர்மிளா தன்னை அப்படி நிச்சயம் ஏமாற்றியிருக்க மாட்டாள் என்ற எண்ணம்தான் அதிகமாக தலை தூக்கியது. என்ன செய்வது என எதுவும் புரியாதவனாக வீரசேகரன் அந்த பொழுக்கூடத்திற்குள் குறுக்கும் நெடுக்கும் உயிரற்றவனை போல நடந்து கொண்டிருந்தான். தெருவாசல் படியோரம் காலடி ஓசை கேட்டது. ஊர்மிளாதான் திரும்பி வந்து விட்டாளோ என வீரசேகரன் ஆவலோடு பார்த்தான். ஆனால் அது ஊர்மிளா அல்ல. அவனுடைய நம்பகமான வேலைக்காரன் சங்கிலி கருப்பையாதான் தெருவாசற்படியில் ஏறி நின்று, நீங்களா சாமி என கேட்டான். ஆமாம் கருப்பையா, ஊர்மிளா எங்கே? வீட்டில் காணோமே என வீரசேகரன் பதறியவனாக கேட்டான். காணோமா என வியப்புடன் விழித்தான் கருப்பையா. நீ ஊர்மிளாவை பார்த்தாயா? பார்க்கவில்லையே. அப்படியெனில் நீ எங்கே போயிருந்தாய் என அதட்டினான் வீரசேகரன். என்னை எஜமானியம்மா வெளியே அனுப்பியிருந்தார்கள். இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு இஸ்லாமிய மகானையோ அரபு வர்த்தகரையோ தேடி பார்த்து விசாரித்து வரும்படி என்னை வெளியே அனுப்பியிருந்தார்கள் என்றார் கருப்பையா. அதற்குள் ஊர்மிளா எங்கே போயிருப்பாள் என்பது உனக்கு தெரியுமா? தெரியாதே. தெருவில் போய் யாரையாவது விசாரித்து வா. யாராவது ஊர்மிளாவை தெருவில் பார்த்தார்களா என கேட்டு வா. போ, சீக்கிரம் ஓடு ஓடு என பதறினான் வீரசேகரன். வெளியே ஓடி சென்ற கருப்பையா சிறிது நேரம் கழித்து தலையை தொங்க போட்டு கொண்டு திரும்பி வந்தான். என்ன ஆயிற்று? தெருவில் யாராவது ஊர்மிளாவை பார்த்தார்களா? சொல், சீக்கிரம் சொல் என வீரசேகரன் பதற்றத்துடன் சங்கிலி கருப்பையாவை பிடித்து உலுக்கி கேட்டான். தெருவில் வாடிக்கையாக கூட்டி மழுகு வரும் கிழவி ஒருத்திதான் நமது எஜமானியம்மாவை பார்த்தாளாம் என்றான் கருப்பையா. அப்படியானால் இந்த வீட்டிலிருந்து வெளியேறி போனாலாமா? தனியாகவா போனால் என் ஊர்மிளா தனியாக போக மாட்டாளே. கூட ஒரு தாடிக்காரரும் போனாராம். என்ன, தாடிக்காரரா? ஆம், அவர் தாடி வைத்துக் கொண்டு அரபு வர்த்தகரை போல இருந்தாராம். இஸ்லாம் மதத்திற்கு மதம் மாறிய ஆசாமியாக இருப்பார். அவர்கள் இருவரும் எப்படி போனார்கள்? ஒரு மூடு வண்டியில் போனார்களாம். மூடு வண்டியிலா? ஆமாம், குதிரைகள் பூட்டிய ஒரு மூடு வண்டி. ஊர்மிளா அம்மாவும் இஸ்லாமிய பெண்ணை போல முகத்திரையும் முக்காடுமிட்டு விசித்திரமாக வெளியே வந்தார்களாம். உடனே தாடிக்காரர் நமது எஜமானி அம்மாவை பார்த்து, வண்டியில் ஏறிக்கொள்ளைலா என சொன்னாராம். உடனே அம்மா வண்டியில் ஏறிக்கொண்டதும் தாடிக்காரர் குதிரைகளை சாட்டையால் அடித்து கிளப்பி வெகு வேகமாக வண்டியை ஓட்டி கொண்டு போய்விட்டாராம் என்றான் கருப்பையா. யார் அந்த தாடிக்காரர்? நான் அதை கண்டுபிடித்தே ஆக வேண்டும்.
அவருக்கு குறிப்பாக ஏதாவது அடையாளம் இருந்ததாமா? ஆம், இருந்ததாம். மீசைக்கு மேலே சுண்டைக்காய் அளவுக்கு கருநிற மச்சம் ஒன்று இருந்ததாம் என சொன்ன சங்கிலி கருப்பையா சட்டென ஏதோ நினைவிற்கு வந்தவளாக, ஓ, எனக்கு தெரியும், நான் அவரை பார்த்திருக்கிறேன் என துள்ளி குதித்தான். பார்த்திருக்கிறாயா? யாரது என வீரசேகரனும் இணைந்து துள்ளினான். அவரை முன்பும் பார்த்திருக்கிறேன், இன்று கூட பார்த்தேன். அவர் இஸ்லாம் மதத்திற்கு புதிதாக மாறியவராம். அவரிடம் அந்த மதத்தை பற்றி நான் விசாரித்தேனே. அவர் நம் ஊர்மிளா அம்மாவை பற்றி அதிகமாக விசாரித்தார். முன்பின் தெரியாத அந்நியரிடம் எல்லாவற்றையும் உளறி கொட்டி விட்டாயா? அவர் அந்நியர் அல்ல, உங்களுக்கு நன்றாக தெரிந்தவர்தான். உங்களுக்கு ஆறுயிர் நண்பர்தான். ஜனநாதனா? ஆமாம், ஜனநாதன் தான் அப்படி மாறுவேடம் தரித்து வந்திருப்பான். ஊர்மிளாவிற்கு ஏதோ அபாயம் வந்திருக்கிறது என ஜனநாதனுக்கு தெரிந்திருக்கும். உடனே மாறுவேடம் தரித்து மூடு வண்டி கொண்டு வந்து அவளை அவசரமாக அழைத்து சென்றிருப்பான் என சொன்ன வீரசேகரன் சற்றே நிம்மதி பெருமூச்சு விட்டவனாக நெற்றியில் அரும்பியிருந்த வேர்வை துளிகளை துடைத்துக் கொண்டான். இல்லை இல்லை, அவர் ஜனநாத கச்சிராயர் அல்ல என்றான் கருப்பையா. அப்படியெனில் எனக்கு இந்த உலகத்தில் உயிருக்கு உயிரான நண்பர் என வேறு யாரும் இல்லையே? இல்லை, இருக்கிறார். சில காலத்திற்கு முன்பாக ஒரு தடவை உங்களை தேடி ஒருவர் உங்கள் பாசறைக்கு வந்தார். உங்களுடைய ஆறுயிர் நண்பர் என சொன்னார். உங்களை பார்த்து எப்படியாவது தன் வீட்டிற்கு விருந்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என சொன்னார். அவர் பார்வைக்கு சற்று கருத்து தடித்து பூதாகரமாக இருந்தார். யார்? காத்தவராயனா என கேட்ட வீரசேகரனுக்கு ஒரு கணம் சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டது. முகத்தில் சவக்களை தட்டி உடம்பெல்லாம் வெடவெடவென நடுங்க ஆரம்பித்தது. அவருடைய பெயர் காத்தவராயனோ என்னவோ எனக்கு தெரியாது. ஆனால் அவர் பார்வைக்கு சாத்தான் கோயில் பூதம் போல இருந்தார். அந்த தாடிக்கார வேசதாரி காத்தவராயன்தான் என சொன்ன வீரசேகரன், ஐயோ கடவுளே என முனகியவாறே அப்படியே ஐம்புலன்களும் அடங்கியவன் போல தலையை பிடித்துக் கொண்டு கீழே அமர்ந்து விட்டான். அவன் கண்களில் ஏதோ ஒன்று பனிப்படலம் போல மறைத்தது. வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் தலை கீழாக சுற்றுவது போல் இருந்தது. பிரத்யேற்றவன் போல அமர்ந்திருந்த அவன் சிறிது நேரம் கழித்து கண்களை திறந்து பார்த்தான். ஊர்மிளா காத்தவராயனோடு போயிருந்தால் தனக்கு ஏதாவது குறிப்புகள் வைத்துவிட்டு போயிருப்பாள். உடனே வீரசேகரன் பூஜை அறைக்குள் தாவிச் சென்று பார்த்தான். அங்கே பூஜை பீடத்தின் மேலே வீரசேகரின் உருவப்படம் எடுத்து வைக்கப்பட்டு அதன் முன்னால் குத்து விளக்கு வைக்கப்பட்டிருந்தது. அவனின் திருவுருவத்தை ஊர்மிளா கும்பிட்டு அதன் முன்னால் காணிக்கை வைத்தது போல மல்லிகை பூவும் காணப்பட்டது. அவன் ஆசையோடு வாங்கி கொடுத்த மல்லிகை பூதான் அது. அதை ஊர்மிளா தன் தலையில் சூடிக்கொள்ளாமலே அவனுக்காக காணிக்கை செலுத்தி விட்டு போயிருந்தாள். இதையெல்லாம் பார்க்கும்போது வீரசேகரனுக்கு தெச்சென ஒன்று தெளிவாயிற்று. தெய்வமே, இப்போது எனக்கு எல்லாமே விளங்குகிறது. ஊர்மிளா எனக்கு வணக்கம் செலுத்திவிட்டு என்றென்றைக்கும் என்னிடமிருந்து விடை பெற்று கொண்டு போய்விட்டதில் அறிகுறியே இந்த மல்லிகை பூ ஆகும் என வீரசேகரன் வாய் முணுமுணுத்தது. அவனின் உருவப்படத்தின் முன்பு வைக்கப்பட்டிருந்த அனுமதி சீட்டுகளை கவனித்த போது மதுரையை விட்டு போய்விட ஊர்மிளா உத்தேசிக்கவில்லை என்பதும் புலப்பட்டது. அதன் பின்னர் வீரசேகரன் செய்யும் வகை அறியாது வெளிக்கூடத்திற்கு வந்தான். அங்கே ஆங்காங்கு பிரயாணத்திற்கு தேவையானவையாக ஊர்மிளாவினால் கட்டி வைக்கப்பட்டிருந்த மூட்டை முடிச்சுகள் எல்லாம் வீரசேகரனை பார்த்து கைகொட்டி நகைப்பது போல இருந்தது. அங்கு ஒரு புறம் சுக்கு நூறாக உடைந்திருந்த முகம் பார்க்கும் கண்ணாடியின் துண்டுகளை பார்த்தபோது அவன் நெஞ்சு திக்கென அடித்துக் கொண்டது. அது அவன் அன்புடன் ஊர்மிளாவிற்காக வாங்கி கொடுத்த கண்ணாடி. அது அவள் தன் முகத்தை பார்த்து அழகுபடுத்திக் கொண்டிருந்த போது பயங்கர சொரூபமாக காத்தவராயன் உள்ளே நுழைந்திருப்பான். அவனை கண்டதும் அவள் திடுக்கிட்டு அலறி துடித்திருப்பாள். அப்போது அவள் கையில் இருந்த கண்ணாடி நழுவி விழுந்து சுக்கு நூறாக உடைந்திருக்கும். அதற்கு மேல் கோரமே உருவான காத்தவராயனுக்கும் மென்மையே உருவான ஊர்மிளாவிற்கும் இடையே அந்த கூடத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடிய விபரீத சந்திப்பின் குரூர காட்சியை மனதால் கற்பனை செய்து பார்க்க கூட வீரசேகரன் நடுங்கினான். காத்தவராயன் ஏதோ பயமூர்த்திதான் ஊர்மிளாவை அங்கிருந்து அழைத்துச் சென்றிருப்பான் என அவனுக்கு தோன்றியது.
அளவில்லா ஆத்திரத்துடன் குதித்து எழுந்தான். நெஞ்சு குமுறலுடன் அவனுடைய வீர கைகள் இரண்டும் பிடித்தன. அடுத்த கணம் அவன் தன்னுடைய வீர வாளை எடுத்து தரித்து கொண்டான். இரண்டு குத்துவாள்களையும் எடுத்து தன் இடுப்பறைகளில் சொருகிக் கொண்டான். பின்னர் அவன் வெளியே வந்து தன் வேலைக்காரனை நோக்கி, சங்கிலி கருப்பையா, நீ சிறந்த விசுவாசி என்பது எனக்கு தெரியும். உன்னிடம் நான் பெரிய பொறுப்பு ஒன்றை ஒப்படைக்கப் போகிறேன் என்றான். கட்டளை இடுங்கள், காத்திருக்கிறேன் என்றான் கருப்பையா. கவனமாக கேள், நான் ஊர்மிளாவை தேடி கண்டுபிடிப்பதற்காகத்தான் போகிறேன். அவளை கண்டுபிடிக்காமல் நான் இந்த வீட்டிற்கு திரும்பி வரவும் மாட்டேன். ஒருவேளை ஊர்மிளா இந்த வீட்டிற்கு திரும்பி வந்தால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஊர்மிளாவை வீட்டிற்குள் அழைத்து வைத்து தெருக்கதவை இழுத்து பூட்டி கொண்டு வெளியிலேயே காவல் இரு. கையில் இந்த குத்துவாளையும் தயாராக வைத்திரு. எந்த ஆளையும் உள்ளே போக அனுமதிக்காதே. எவரையும் ஊர்மிளாவின் அருகில் நெருங்க விடாதே. பலவந்தமாக கதவை உடைத்துக் கொண்டு உட்புக முயன்றால் அந்த ஆளை சிறிதும் தயங்காமல் குத்தி கொன்று விடு. எதற்கும் அஞ்சாதே. எந்தவித கொலைபாதக செயலுக்கும் நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்றான் வீரசேகரன். அதற்கு கருப்பையா, அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீர்கள். எஜமானியம்மாவை காப்பாற்ற நான் கொலை செய்ய மட்டுமல்ல, என் உயிரையே கொடுக்கவும் சித்தமாக இருக்கிறேன் என்றான். நல்லது. ஊர்மிளா இல்லாத சமயத்தில் இந்த வீடு இனி எனக்கு நரகத்திற்கு சமானமே ஆகும். இனி இந்த வீட்டின் படியை மிதிக்க கூட நான் வெறுப்படைவேன். ஒருவேளை ஊர்மிளா இந்த வீட்டிற்கு திரும்பி வந்தால் அதை நீ எனக்கு அறிவிக்க வேண்டும் அல்லவா? அதற்காக ஒரு காரியம் செய். ஊர்மிளா வீட்டிற்குள் இருப்பதை அறிவிக்க அடையாளமாக பகல் நேரமாக இருந்தால் தெருவாசற்படியின் முன்னால் ஒரு வேப்பிலை கொட்டை தொங்க விடு. இரவு நேரமாக இருந்தால் திருவாசல் முன்பு கோலமிட்டு அகல் விளக்கு ஏற்று. நான் தினசரி இந்த வீதி வழியாக வரும்போது இவ்வித அடையாளங்களில் இருந்து ஊர்மிளாவை பற்றிய செய்தியை உணர்த்துக் கொள்வேன் என சொல்லிவிட்டு கிளம்பினான் வீரசேகரன். சாமி பத்திரம் என சங்கிலி கருப்பையா எச்சரித்ததையும் காதில் வாங்கி கொள்ளாமலேயே வீரசேகரன் மூடு வண்டியுடன் வேகமாக போய்விட்டான். ஊர்மிளாவை தேடி அவன் மதுரை மாநகரெங்கும் அலைந்தான். முதலில் கம்மியர் சேரிக்கு சென்று துளாவி பார்த்தான். அங்கே காத்தவராயனின் எரிந்து போன வீட்டின் சாம்பல் குவியில்தான் தென்பட்டதே தவிர ஊர்மிளா அந்த பக்கம் வந்து போன சுவடே புலப்படவில்லை. கிராதகனான காத்தவராயன் ஊர்மிளாவை எங்கே அழைத்து போயிருப்பான்? எங்கே அவளை பதுக்கி வைத்திருப்பான்? வீரபாண்டியன் கட்சியை சேர்ந்த எத்தனையோ துரோகிகளின் இல்லங்களில் ஏதாவது ஒன்றில் அவன் ஊர்மிளாவோடு ஒளிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் எத்தனையோ மறைவிடங்கள் மண்டி கிடக்கும் இந்த விசாலமான மதுரை மாநகரில் எப்படி அவளை தனி ஒருவனாக விரைவில் கண்டுபிடிப்பது? அதிலும் தன்னை சிறை செய்ய தனது சோழ அரசாங்கமே வேட்டையாடி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் எப்படி ஊர்மிளாவை தேடி கண்டுபிடிப்பது? பித்து பிடித்தவன் போல வீரசேகரன் எங்கெங்கோ அழிந்துவிட்டு இறுதியாக ஜனநாதன் மாளிகைக்கு வந்து சேர்ந்தான். வழக்கம் போலவே விஷம புன்னகையுடன் அவனை வரவேற்ற ஜனநாதன், என்ன மஜ்னு, உன் லைலாவோடு பாலைவனத்திற்கு பறந்து போகாமல் அவளை மூடு வண்டியில் வைத்து நேரே எனது மாளிகைக்கு அழைத்து வந்து விட்டாயா என சொல்லிவிட்டு சிரித்தான். வீரசேகரனோ ஓ வென விம்மி விம்மி அழுதான். தான் ஊர்மிளாவை இழந்துவிட்ட துயர கதையெல்லாம் தன் ஆறுயிர் நண்பனிடம் சொல்லி அழுதான். அழாதே தம்பி, இனிமேல் ஆக வேண்டியதை ஆலோசி. அதுதான் அறிவு படைத்த ஆண்மகன் செய்ய வேண்டிய காரியம் என்றான் ஜனநாதன். இனிமேல் ஆக வேண்டியது என்ன? நானும் சாக வேண்டியதுதான் என விரக்தியுடன் சொன்ன வீரசேகரன் தன் நண்பனுடைய முகத்தை ஏறிட்டு நோக்கி, ஜனநாதா, நான் ஊர்மிளாவை எவ்வளவு உயிருக்குயிராக காதலித்தேன் என்பது உனக்கு தெரியும். அவளை பார்த்ததுமே அளவில்லாத ஆசை கொண்டு அவளுடைய மோகன உருவத்தை என் கண்ணால் என் இதயத்தில் எழுதி எழுதி பார்த்து உருகிக் கொண்டே வந்தேன். பிறகு அவள் என்னோடு வாழ வர சம்மதித்ததும் என்னை போன்ற பாக்கியவான் இந்த உலகத்தில் எவனும் ஈரான் என எண்ணி எண்ணி இருமாந்தேன். அவளோடு வெளியூருக்கு பறந்துவிட அளவற்ற ஆசையோடு மூடு வண்டியை ஓட்டிக்கொண்டு போனேன். ஆனால் அவளோ என்னை விட்டு சென்று விட்டாள். அவள் போன சுவடே தெரியவில்லை. என் வாழ்வில் ஊர்மிளா மின்னலை போல தோன்றி மின்னலை போலவே மறைந்து விட்டாள். அந்த பள்ளிக்காரனான காத்தவராயன் எந்த தீவினைக்காக அவளை அழைத்துச் சென்றானோ அதையும் அறிய முடியவில்லையே என்றான். தம்பி, மின்னலை கண்டு கண்கூசி அறிவு குருடாகி இருப்பவன் மற்ற தீவினைகளை எப்படி அறிய முடியும்?
அழாதே தம்பி, பார்த்தவராயன் உன் ஊர்மிளாவை எதற்காக உன்னிடமிருந்து பிரித்து இங்கே அழைத்து போயிருப்பான் என உன்னால் யூகிக்க முடிகிறதா பார் என்றான் ஜனநாதன். வீரசேகரன் ஆத்திரத்துடன் விம்மியபடி, அந்த கல்நெஞ்சன் என் ஊர்மிளாவை வஞ்சம் தீர்ப்பதற்காகத்தான் அழைத்துச் சென்றிருப்பான். இந்நேரம் அவளை எங்காவது கொலை செய்து கூட போட்டிருப்பான் என்றான். இல்லை தம்பி, அந்த கல்நெஞ்சன் இவ்வளவு விரைவாக இவ்வளவு சுலபமாக அவளை கொல்ல மாட்டான். அதிலும் ஊர்மிளாவை போன்ற பண்புள்ள பெண் ஒருத்தியை பகிரங்கமாக ஒரு சிறு கொசுவை அடித்துக் கொள்வதைப் போல எவனும் கொன்றுவிட மாட்டான். அதுவும் தன் கையால் சட்டென கொன்றுவிட மாட்டான். அவ்வளவு சுலபமாக மரணத்தை ஊர்மிளாவிற்கு வாரி வழங்கும் தயாளம் அந்த வஜ்ஜகனுக்கு இராது. அவள் அணு அணுவாக நெஞ்சு வரைபட்டே சாக வேண்டும் எனதான் அவன் எண்ணுவான். இல்லை ஜனநாதா, அந்த கொடுமைக்காரனின் குணம் உனக்கு தெரியாது. அவன் நயவஞ்சகன், முரடன், ஆத்திரக்காரன். வழிவாங்கும் வெறியால் அவளை துண்டு துண்டாக வெட்டியும் எரிந்திருப்பான் என்றான் வீரசேகரன். அவன் அவ்வளவு அவசரக்காரனாகவும் ஆத்திரக்காரனாகவும் இருந்தால் உன்னுடைய ரகசிய வீட்டிலிருந்து உன் ஊர்மிளாவை ஏன் அவன் வெளியே கிளப்பிச் சென்றான்? உன் வீட்டிலேயே அவளை துண்டு துண்டாக வெட்டி எறிந்து அதை நீ வந்து பார்த்து கதரும் காட்சியை கண்டு கழித்திருப்பான் அல்லவா? ஜனநாதா, அவளை வஞ்சம் தீர்க்காமல் அந்த காதகன் ஒருபோதும் விடமாட்டான். அதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அந்த கைங்கரியத்தை தன் கையால் செய்ய மாட்டான். அவளை சாகடிப்பதற்கு முன்பு அவளை உபயோகப்படுத்தி ஏதாவது ஒரு சாதகத்தை அடைந்து விடவும் திட்டமிடுவான். அப்படியானால் அவளை என்னதான் செய்திருப்பான்? அந்த மங்கையை தன்னுடைய சதிச்செயல் ஒன்றில் ஈடுபடுத்தி அதில் உன்னையும் சேர்த்து மாட்டி வைத்து பழி தீர்க்கத்தான் ஏதாவது திட்டமிடுவான். என் ஊர்மிளாவோடு என்னையும் அந்த சதிகாரன் அழைத்துச் சென்றிருந்தால் எனக்கு எவ்வளவோ ஆனந்தமாக இருக்கும் ஜனநாதா. இப்போது அவளுக்கு என்ன அபாயம் நேரிடப் போகிறது என்பது தெரியவில்லையே என்றான் வீரசேகரன். தம்பி, சதிகாரனான காத்தவராயன் பிடிபட்டால் அவன் கூட இருக்கும் ஊர்மிளாவும் சதிகாரி என பிடிபட நேரிடும். அதில்தான் உண்மையான அபாயம் இருக்கிறது என்றான் ஜனநாதன். நான் உடனே ஊர்மிளாவை காப்பாற்ற வேண்டும். நான் போகிறேன் ஜனநாதா என பதறினான் வீரசேகரன். எங்கே போகிறாய் தம்பி? நீ மாறுவேடம் தரித்திருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே. உன்னை சிறைப்பிடிக்க வேண்டும் என நமது சோழ அரசாங்கம் கடும் உத்தரவிட்டிருக்கிறது என்பதையும் கடுகளவேனும் மறந்துவிடாதே. நீ பித்தனை போல பிதற்றி கொண்டு அலைந்து நீ யார் என்பதை வெளிக்காட்டி கொண்டு விட்டால் அப்புறம் உன்னை காப்பாற்ற உன்னை படைத்த ஆண்டவன்தான் ஏதாவது அவதாரம் எடுத்து வர வேண்டியிருக்கும் என அவனை எச்சரித்தான் ஜனநாதன். நான் என் ஊர்மிளாவை கண்டுபிடித்தே ஆக வேண்டும், இல்லையெனில் சாக வேண்டும் என வீரசேகரன் விடாப்பிடியாக அலறினான். அலறாதே தம்பி, உன் ஊர்மிளாவை காத்தவராயன் எங்கே இதற்காக அழைத்துக் கொண்டு போயிருப்பான் என ஆராய்வதற்கு எனக்கு சிறிது அவகாசம் கொடு என சொல்லி முடித்தான் ஜனநாதன். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். நன்றி.